Hi friends, welcome back to my kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிக்கன் ரெசிபி, சிக்கன் சுக்கா. இந்த சிக்கன் சுக்கா வந்து நம்மளுக்கு ஒயிட் ரைஸ்க்கு, கீ ரைஸ்க்குலாம் ரொம்ப நல்ல ஆப்டாக இருக்கும். ஓகே, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து கடாயில் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் சோம்பு போட்டு பொரிய விடலாம். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த 3 பெரிய வெங்காயம் வந்து நான் இதோடு சேர்த்துக்கிறேன். அண்ட் ஃப்ளேவருக்கு வந்து கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுறேன். அந்த இஞ்சி பூண்டில் வந்து நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்தே அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம முதல்ல வந்து ஸ்பைசஸ் எதுவும் போடவே இல்லை. அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் அந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 சின்ன தக்காளியை வந்து ஆட் பண்ணுறேன். அதையும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வதங்கிறதுக்காக சால்ட் ஆட் பண்ணுறேன். அதோட இது கொஞ்சம் நல்லா மூடி போட்டு வதங்க விடலாம். நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கனை வந்து இதோடு சேர்த்து ஆட் பண்ணுறேன். நான் இப்போ வந்து 1 கிலோ சிக்கனை வந்து ஆட் பண்ணுறேன். மஞ்சள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த வெங்காயத்தோடு நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ வந்து மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து வேக வைக்கலாம். ஏன்னா ஏற்கனவே சால்ட் அதில் இருக்குது. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ வந்து நல்லா கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கங்க. இந்த சிக்கனுக்கு தேவையான மசாலா வந்து ஆட் பண்ணலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். அண்ட் 1 ஸ்பூன் ஜீரகம் அண்ட் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் ரெண்டும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் கரம் மசாலா தூள் இருந்தாலும் ஆட் பண்ணலாம். நான் வந்து இப்போ அந்த இஞ்சி பூண்டோடு சேர்த்து அரைச்சனால நான் அதை ஆட் பண்ணலை. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு மூடி போட்டுக்கலாம். அப்படியே ஒரு 5 to 7 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் தண்ணியை இப்போ சேர்க்கவே இல்லை. அந்த சிக்கன் உள்ள தண்ணி தான் இவ்வளோ வந்திருக்கு. சிக்கன் அந்த வெங்காய மசாலாலாம் கலந்தாப்பில் அந்த தண்ணி தான் இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ வந்து சால்ட்டு நல்லா செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா போட்டுக்கலாம். இன்னொரு 5 மினிட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மூடி போட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து 1/4 அளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து கறி வந்து நல்லா வெந்துடுச்சு. அந்த தண்ணி மட்டும் நல்லா வந்து அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நல்ல தண்ணிலாம் நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா கறி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லி இலையும் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் நல்லா பெரட்டி விட்டு ஒரு 2-3 நிமிஷம் வந்து நல்லா பெரட்டி விட்டு வச்சுட்டா நல்லா அந்த சுக்கா வந்து நல்லா ட்ரை ஆயிரும். கறியும் ரொம்ப நல்லா வெந்திருக்கு. இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சிக்கன் சுக்கா வந்து ஒயிட் ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், கீ ரைஸுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.